மேஷராசிக்கு மாறுகிறார். புதன் சுக்கிரன் இருவரும் மீன ராசியில் உள்ள சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மேஷராசிக்கும் ஏப்ரல் 11ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்கும் பயிற்சியாகிறார்கள். ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு மாறுகிறார். குரு பகவான் மற்றும் சனி பகவானும் இணைந்து மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு மாறுகிறார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான கன்னிராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்தால் இந்த மாதம் கிடைக்கும். நீங்கள் உங்கள் வேலையில் எந்த கவலையும் இன்றி முயற்சி செய்தால் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் உளவுத்துறை மிக வேகமாக செயல்படும். மாணவர்களை பொறுத்தவரை 5ஆம் வீட்டில் குரு பகவான் சனி பகவான் இணைந்திருப்பது சிறந்த பலனை தரும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தின் 4ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 5ஆம் வீட்டில் சனியுடன் அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் கிரகத்தின் முழு பார்வையும் உங்கள் கிரகத்தின் மீது விழுகின்றது. 4ஆவது வீடு பாவகர்த்தார் யோகத்தில் உள்ளது. இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சற்று சவாலானதாக இருக்கும். மாதத்தின் ஆரம்பம் காதல் தொடர்பான விஷயங்கள் நன்றாக இருக்கும். குரு பகவான் மற்றும் சனி பகவான் உங்களை காதல் திருமணத்தை நோக்கி அழைத்துச் செல்வார்கள். சிலர் காதல் திருமணத்தில் வெற்றியும் பெறுவார்கள். உங்கள் காதலியுடனான உறவு வலுப்பெறும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பும் அரவணைப்பையும் பெறுவீர்கள். திருமணமான கன்னிராசிக்காரர்களை பற்றி பார்க்கும் பொழுது இந்த நேரம் மிகச் சிறந்ததாக இருக்கும். லேசான வெளிச்சம் இருந்தாலும் உங்கள் உறவு வலுவாக இருக்கும். ஒருவருக்கொருவர் ஈர்க்கும் உணர்வு அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தின் கடமைகளையும் நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். மாத தொடக்கத்தில் 11ஆவது வீட்டில் குரு பகவான் மற்றும் சனியின் ஒருங்கிணைந்த பார்வை வருமானம் அதிகரிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் நிதிநிலையை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும். சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் 8ஆம் வீட்டிற்கு செல்வது சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம். நிதி ரீதியாக உங்களுக்கு சில சவால்கள் ஏற்படும். 9ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகு இருப்பதால் சில உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களுக்கு முதுகுவலி அல்லது கால்வலி பிரச்சனை ஏற்படும். எந்த ஒரு காயமும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது அவசியம். 6ஆம் வீட்டில் குரு பகவான் வருவதால் நீங்கள் உணவை பற்றி அதிகம் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நேரம் கல்லீரல் அல்லது சிறுநீரகம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு தரலாம். எனவே நீங்கள் சிறு பிரச்சனை என்றால் உடனே மருத்துவரை அணுகி அதற்குரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் கும்பராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். இதன் விளைவாக அவரது பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள். உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுது தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலையும் அமையும். குறிப்பாக இக்காலத்தில் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்வை விட உங்கள் பணி மற்றும் தொழிலுக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். உங்கள் வேலை அல்லது தொழிலை சிறப்பாக செய்து அதன் மூலம் உங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குடும்பத்திற்காக நீங்கள் நேரம் ஒதுக்குவது சற்று கடினமாக இருக்கலாம். இதனால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும்.
பணிகள் யாவும் நிலுவையில் இருக்கும். அவற்றை முடிக்க நீங்கள் கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இருந்தாலும் குடும்பம் மற்றும் தொழில் என இரண்டையும் சமமான நிலையில் எடுத்துச் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் நிலவும் என்றாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அவை சிறிது சிறிதாக விலகிவிடும். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கருத்தொருமித்து வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ்வார்கள். காதல் உறவுகளில் சில போராட்டங்கள் இருக்கலாம். பதட்டமான நிலை மற்றும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை உருவாகும். எனவே சிறிது கவனமுடன் செயல்பட வேண்டும். திருமண உறவின் நல் இணக்கத்திற்காக நீங்கள் அங்ககார பூஜை செய்து வாருங்கள். நிதிநிலை நிதிநிலையில் ஏற்ற இறக்க நிலை காணப்படும். இதனால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பண தேவை அல்லது பண பற்றாக்குறை காரணமாக குடும்ப உறுப்பினர்களுடன் சில வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம். இது குடும்ப அமைதியை கெடுக்கும். அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய பண விஷயங்களில் குறிப்பாக வரி போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வரி ஏய்ப்பு போன்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். ஆடிட்டரின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து கொள்வது நல்லது. நிதிநிலையில் முன்னேற்றம் பெறுவதற்கு குரு பகவானை பூஜை செய்து வருவது நல்லது. வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பணிபுரியும் கன்னிராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் ஏற்ற இறக்க நிலை உருவாகும். உங்கள் தன்னம்பிக்கை சற்று குறைந்து காணப்படும். இருந்தாலும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீர்கள். உங்கள் திறமைக்கான அங்கீகாரத்தை நீங்கள் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் மூலம் பெறுவீர்கள். உங்களின் அங்கீகாரத்தை உந்து சக்தியாக கொண்டு நீங்கள் சிறப்பாக செயலாற்றி பாராட்டுதலை பெறுவீர்கள். அலுவலக பணி சம்பந்தமாக நீங்கள் பயணம் செல்ல நேரிடலாம். அதன் மூலம் நீங்கள் சாதகமான பலன்களை பெற இயலும். என்றாலும் நீங்கள் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். தொழில் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் படிப்படியான முன்னேற்றம் காண்பீர்கள். நீடித்த நிலையான வெற்றியை காண்பதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். புதிய தொழிலை மேற்கொள்பவர்கள் ஒப்பந்தங்களில் கவனமாக கையொப்பம் இட வேண்டும். ஆவணங்களை கையொப்பமிடும் முன் ஒன்றிற்கு இரண்டு முறை படித்து பார்த்து யோசித்து செயல்பட வேண்டும். உங்களின் சரியான முடிவு உங்களுக்கு வெற்றியை பெற்று தரலாம். நீங்கள் படைப்பு துறை சார்ந்த வேலை செய்பவர் என்றால் அறிவு கூர்மையுடன் செயல்பட்டு சிறந்த வெற்றியை காணலாம். தொழில் வல்லுநர்கள் கன்னிராசியில் பிறந்த தொழில் வல்லுநர்கள் வங்கித் துறை, கல்வித்துறை, ஊடகத்துறை மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இருக்கும் தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் தங்கள் தொழிலில் பிரகாசிப்பார்கள். உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் உங்களை எடுத்துக்காட்டாக கொள்வார்கள். நீங்கள் சிறந்த மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள். உங்கள் மேல் அதிகாரிகளில் சிலருக்கு உங்கள் மீது பொறாமை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. என்றாலும் நீங்கள் கடமை தவறாமல் பணியாற்றுவதன் மூலம் அங்கீகாரத்தை பெற முடியும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு புதன் பகவானை பூஜை செய்து வருவது நல்லது. ஆரோக்கியம் இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் அவ்வப்போது உடல் அஜீரண கோளாறு ஏற்படலாம். மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதன் பிறகு குடும்ப பிரச்சனைகள் காரணமாக மன அழுத்தம் உங்கள் உடல்நலத்தை பாதிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலை அளிக்கும் விதத்தில் இருக்கலாம். பதட்டம் ஏற்படாமல் பார்த்துக்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்வது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பதற்கு காலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள். மாணவர்கள் இந்த மாதம் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். கவனமுடன் படித்து கல்வி உதவித்தொகை கூட பெறுவார்கள். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சில போராட்டங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள். புதிய கல்லூரிகள் சேர விரும்பும் மாணவர்கள் சேர்க்கை கிடைக்க பெறுவார்கள். பொறியியல் படிக்கும் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வுகளை எழுதி சிறந்த மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்வியில் முன்னேற்றம் பெறுவதற்கு நீங்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் 1, 2, 3, 8, 9, 11, 15, 18, 19, 22, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும். இந்த நாட்களில் இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும். சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் 4, 5, 7, 12, 21, 24, 26 ஆகிய நாட்கள் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும்
கூர்மையான ஆயுதங்களை உபயோகிக்கும் பொழுதும் தொழில் செய்யும் இடத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: நீங்கள் சனிக்கிழமை அன்று அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெயால் விளக்கேற்றி 7 முறை சுற்றி வர வேண்டும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அமோகமான பலன்களை அளிக்கும் மாதமாக இருக்கும்.